இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, என் சன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 13,380 ஆஃப்டர் 3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு 6 இயர்ஸ் அண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு 20,070 ருபீஸ் ஆகுது. எதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ வந்துட்டு அந்த சம் என்ன, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துரு கிவனை வச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ என் இஸ் ஈக்குவல் டு 3. அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,380 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் n. இதான இதான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,380 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஹோல் பவர் என், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸுக்கான அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20,070 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் n. ஸோ அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ, 20,070 ருபீஸா. பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னன்னு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு என்னது, 6 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இதையே டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ அது போணுச்சு அப்படின்னா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டையும் ஒன்றையும் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் 3 = ஹோல் பவர் 6 போட்டுக்கலாம். முதல்ல பெரிய நம்பரை முதல்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 6 எவ்வளோ, 20,070 ÷ P (1+R/100³). ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக என்னது, 13,380. ஓகேவா? ஸோ ஒரு சிலோ கேன்சல் பண்ணிடலாமா, பிக்கு பி கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு 3. ஸோ மேலே போகிறப்ப மைனஸ் ஆகிடுமா? ஸோ பேஸ் 2 ஈக்குவல், அப்போ பவர் 2 மைனஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அப்போ 1+R/100 ஹோல் பவர் 6 - 3. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ண முடியல அளவுக்கு டிவைட் பண்ணலாம். 3 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? ஸோ பண்ணோம் அப்படின்னா 6 3 = 18, 6 3 = 18, 9 3 = 27. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3 = 12, 4 3 = 12. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ 6 3 = 18. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே பாருங்களேன் எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 3, இதுவும் 2 2 3 வருதா? ஸோ 2 2 3 டேபிளில். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு 3 டிவிசிபிள் ஆகுது, இது வந்துட்டு 2 டிவிசிபிள் ஆகுது. அப்போ டிவிசிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 2 3 கிடைக்குமா? ஸோ 2 3 தான் நம்மளுக்கு ஒரே டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. ஆனால் 2 2 3 கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த நம்பர்ஸ் கேட்டாலுமே இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 2 3 பண்ணோம் அப்படின்னா இது எத்தனை, 2 டைம்ஸு, இது வந்துட்டு எத்தனை, 3 டைம்ஸு, அப்போ 3/2. ஓகேவா? 1+R/100 ஹோல் க்யூப் = 3/2. ஓகேவா? ஹோல் க்யூப் அப்படின்னா 3 இயர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்களேன், 3 இயர்ஸுக்கானது 1+R/100 ஹோல் க்யூப்னு இருக்குது, ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துருமா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 1+R/100 ஹோல் க்யூப் = 13,380 / P அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 13,380 / P அப்படின்னு போட்டுக்கலாம், = 3/2. ஸோ பி இந்த பக்கம் போகுது, இந்த 3/2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், P = 2/3 × 13,380. ஓகேவா? ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3 = 12, 4 3 = 12, 6 3 = 18. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 2 6 = 12 2 balance 1, 2 4 = 8 9. இப்போ 8,920 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, இதுக்கான சம்ம. புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.